நமக் சிவாயம். சித்தரடி போட்டி சிவனடி போட்டி, அடியேன் வாக்கு ஆண்டவன் வாக்காக அமைய இந்த தருணத்தில் வேண்டி வணங்கி நிற்கின்றேன். இந்த பதிவில் எல்லா வகையான வசியங்கள், தொழில் வசியம், ஜனவசியம், லட்சுமி கடாட்சர வசியங்கள் மற்றும் செல்வம் பெருகவும், நமக்கு தொல்லை தரக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கவும் ஒரு அற்புதமான வசிய திலகமானது இந்த பதிவில் பார்க்குள்ளோம். இந்த பதிவின் முக்கிய நோக்கமானது நம்ம கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்க வர அன்பர்கள் பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய உபாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சம்பாதித்தோம் ஆனால் ஒரு ரூபா கூட கையில் இல்லை, இன்றைக்கி வந்து உங்களை பார்க்க வரும்போது எங்கிட்ட ஒரு ரூபா கூட கையில் காசு இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்படுறாங்க. அதே போல் எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் இல்லை, இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கேட்டு போகிறவங்க நாளைக்கு திரும்ப வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில் நல்ல முறையில் நடக்கவும் நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து மேலும் மேலும் நம்மக்கிட்டே வர்றதுக்காகவும், அதே போல் நம் வீட்டை சுற்றியும் நம் உற்றார் உறவினர்களும் நம்மக்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வம், குலதேவதா, இஷ்ட தேவதா, கிராம தேவதா, நகர தேவதா, பரிவார தேவதா, பரிபூர்ண அனுகிரகம், தேகி தேகி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம வம்சாவாரிய கும்பிட்டு வரப்படக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வங்கள், நம்ம ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் பெயர்களும் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு சில தெய்வங்களை பார்க்கும்போதுதான் நமக்கு மனதை கவரக்கூடிய ஒரு தன்மை வரும். அதற்கான தெய்வங்களை நம் வணங்கி கொண்டிருப்போம், அது இஷ்ட தேவதாயங்களும். அந்த நம் வாழ்கின்ற இடத்தை இருக்கக்கூடிய கிராம தேவதைகள், நகரத்தை ஆளக்கூடிய தெய்வங்கள், இப்படி என்று தெய்வ தெய்வங்களுக்கு அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் நம்ம முழுமையாக கிடக்கணும்னா அந்த தெய்வம் நமக்கு, நாம் போய் தெய்வத்தை வணங்கினா போதாது, அந்த தெய்வத்தோட பார்வை நம்ம மேலே போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சில வாசனை பொருட்களை வைத்து அந்த தெய்வங்களை நம் மீது பார்வைப்பட வைக்க முடியும். அதே போல் நமக்கு எதிரிலுள்ள அன்பர்களை நம்ம மீது பார்க்க வைக்க முடியும். இதுக்கான ஒரு அற்புத திலகமானது இந்த பதிவில் பார்க்குள்ளோம். இதில் மந்திரம் கிடையாது, மாந்திரிகம் கிடையாது. அது ஏன் மாந்திரிகம் இல்லைன்னா, மாந்திரிகனாவே மனசு ரிதம் படுத்தல், மனதை ஒருமைப்படுத்தி, நம்ம பாட்டு சொல்லுவோம்ல பல்லவி சங்கவி ரிதம் அப்படின்னு, அப்போ மாந்திரிகனா மனதை ரிதம் ஒருமைப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய காரியத்தின் மேல் கொண்டு செல்வது ஒரு வகையான ஆன்மீகம், இதுதான் மாந்திரிகம் சொல்கிறோம். இந்த மாந்திரிக ரீதியான சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆவதற்காக இந்த பதிவில் ஒரு அற்புதமான திலகம், எளிய முறையில் திலகமானது நம்மளே செய்கிற மாதிரி இந்த பதிவில் பார்க்குள்ளோம். இதற்கு தேவையான பொருட்கள் சந்தனம், சுத்தமான பியூர் சந்தனம் தூள் வாங்கி கொள்ள வேண்டும். அதே போல் அத்தர், அத்தர் என்பது ஒரு வகையான சென்ட், வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தெய்வங்களும் நம் உடன் இருக்கக்கூடிய உறவினர்களும் வசியமாக தன்மை உண்டு. அதற்காக தான் நம்ம வெளியே போகும்போது சென்ட்டு கொண்டு போகிறோம். மற்றவங்களோட மனதை கவரும் தன்மை உடையது இந்த அத்தர்ங்கிற சென்ட்டு. அதே போல் ஜவ்வாது, ஜவ்வாதுக்கு தெய்வங்களை ஈர்க்க தன்மை உண்டு. அதாவது திருநெல்வேலி சைடு, மதுரை சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமானி சுவாமிக்கு பண்ணுற செய்யக்கூடிய அபிஷேகங்களை விட அதுக்கு போடக்கூடிய பூ வகைகளும், அதே போல் ஜவ்வாது, பன்னீர், சென்ட்டு, ஊதுபத்தி, இது போன்ற வாசனை பொருட்களை அதிகமாக கொடுப்பதன் மூலமாகவே இரசக்தி மிகுதிப்படுத்தி நமக்கு முழுமையான அருள் கிடைக்கும் என்பார்கள். அதனாலே இதில் ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரத்துக்கு தெய்வங்களை ஈர்க்கும் தன்மையும், நம் உடலுக்குள்ள தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக் வெளியேற்றும் தன்மையுடையது. அதே போல் அந்த மனமானது, நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலில் நம்ம உள்ளே போகும்போது விபூதியோட வாசம், என்ன பண்ணோம்னா நம்ம கையில் இருக்கிற பொருளை வந்து அங்கே விட்டுட்டு வந்துடணும்னு தோணும் சிவன் கோயிலில். ஆனால் பெருமாள் கோயிலில் நம்ம வெளியே போகும்போதே அந்த பச்சை கற்பத்தோட வாசமானது கோயிலுக்குள்ளே வாங்கன்ற அழைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பச்சை கற்பு ஈர்ப்பு விசை உண்டு. இன்றைக்கும் திருப்பதி உள்ள பெருமாளுக்கு பச்சை கற்பூரம், கோமியம், துளசி போன்ற பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்வதன் மூலம்தான் இன்று கோடிக்கணக்கில் மக்கள் கூட்டம் குவிந்து ஒரு பெரும் மாபெரும் தலமாக இந்த ஆலயமானது விளங்குகிறது. அதற்கனால இந்த பச்சை கற்பூரம் சகல வசியத்தில் அஷ்ட கர்மங்களை செய்யக்கூடிய
ஒரு மாபெரும் மூலிகையாகவும் இந்த பச்சைக்கிழம்பு விளங்குது. அதே போல் நமக்கு குறையாத செல்லும் தரக்கூடிய புணுகு. ஏன் இந்த புணுகு யூஸ் பண்ணேன்னா, காட்டு உயிரினங்கள் ஒரு உயிரினமாக வரக்கூடிய புணுகு பூனை இந்த இந்த உயிரில் வரக்கூடிய உயிரணுக்களை சேகரித்து வெளியேற்றப்படுவதே புணுகு. இது ஒரு வாசனை மிகுந்த ஒரு வசீகர மிக்க ஒரு பொருளாக விளங்குகிறது. இந்த புணுகு அனைத்து நாட்டு மந்த கடையிலும் புணுக்கு, ஜவ்வாது, அத்தர் மற்றும் சுத்தமான சந்தனம், இது கூட பார்த்திங்கன்னா குங்குமப் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த குங்குமப் பூ வந்து நம் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும் தன்மையுடையது. அதே மாதிரி ஈர்ப்பு விசை உள்ள பொருட்கள், இவை நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அதிகமான ஈர்ப்பு விசை கொண்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வ அருளை அள்ளி தரக்கூடிய அரகஜா, அரகராஞ்சது கருப்பு நிறமாக ஒரு பேஸ்ட்டுமாக இருக்கும், அதுவும் வாசனை நிரம்பியது. இந்த ஐந்து பொருட்களையும் நன்கு மிஸ் கலக்கி அதில் பார்த்திங்கன்னா பசு நெய், பசு நெய் சுத்தமான பசு நெய் உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி பசு நெய் கிடைக்கலன்னா நம்ம சாப்பிட்ற நெய்களை வந்து கொஞ்சம் சேர்த்து அந்த ஐந்து பொருட்களையும் நன்கு குழைத்து கொள்ள வேண்டும். குழைத்ததை ஒரு கல்வம் இருந்தால் கல்வத்தில் போட்டு நன்கு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கையாலே குழைச்சி குழைச்சி வச்சோம்னா அதுக்கப்புறம் அது ஒரு வெள்ளிக்கிழமை காலமரை, அதை பார்த்தோன்னா சுக்லபட்சம் அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு இடைப்பட்ட வெள்ளிக்கிழமையில் காலையில் எழுந்து குளித்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைத்து இந்த திலகத்தை ஒரு தாம்பால் தட்டில் வைத்து லக்ஷ்மி அஷ்டோத்திரங்கள் தெரிந்தால் லக்ஷ்மி அஷ்டோத்திரங்கள் புக்கு படித்து கூட சொல்லலாம். அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கமலே கமலாலிய பிரசித்த பிரசித்த சகல சௌபாக்கியம் தேகி தேகி ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மி அம்பிகா நமோ நம. ஆக்ரோஷண ஆக்ரோஷண சகலமும் மம வச ஆக்ரோஷண ஆக்ரோஷனாய ஸ்வாஹா அப்படின்ட்டு ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை உபதேசம் செய்து இந்த திலகத்தை நம் நெற்றியில் ஏற்று கொண்டு சென்றால் நம் தொழில் விஷயமாக பேசணும்னா அந்த திலகத்தை வச்சுட்டு போனோம்னா தொழில் வசியம் வரும். அங்கே பேசும் அன்பர்கள் நம்மக்கிட்ட மரியாதையாக பேசுவார்கள். அதே போல் கடன் தொல்லை நிவர்த்தி செய்யும் செல்வத்தை பெருக்கவும் லக்ஷ்மி கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்மை பார்த்த உடனே நம்மை நடுங்கி நல்ல முறையில் பேசுவார்கள். அதே மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடாஜலபதி அதிபதியாகக்கூடிய இந்த லக்ஷ்மி அனுகிரமும் பெருகும். அதே போல் நமக்கு தொல்லை தரக்கூடிய வியாதிகள் நம்மை விட்டு விலகும், சகல ஐஸ்வர்யம் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அனைவரும் இந்த அற்புத திலகத்தை பயன்படுத்தி ஆயுள் பலமும் செல்வ பலமும் பெருகி சிவனன் அருளோட சிவனோட அருளாலே எல்லாம் சிறப்பாக அமைய இந்த திலகத்தை இட்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு தொடர்ந்து பகிரவும். நன்றி, வணக்கம். நமக்கு சிவாயம், நமக்கு சிவாயம்.